ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவந்து அருள் செய்யக்கூடியவர். முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்களும் முருகனை வேண்டி அருள் பெற்றவர்களும் உலகில் எத்தனையோ கோடி பேர் உள்ளனர். முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் எளிமையான அவரது அருள் கிடைக்கும்? அதுவும் இன்றைய அவசர உலகில் கூட வெறும் அரை நிமிடம் மட்டும் முருகனை நினைத்து வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்றும் நாம் பார்க்கப் போகின்றோம். அனைத்து நலன்களையும் தரும் திருப்புகழ் பாடல். சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அணியாத சடகசட மூடமட்டி பவவினையினை சரிந்த தமையன்மிடி யாழ்மயக்க முருவோனே கருணைபுரி யாதிருப்ப தென்கூரை வேலை செப்பு கைலைமலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீதி ரத்ன மணி அணி முன் மாலே செஞ்சை கமழுமென மார்க்கடப்ப மணிவோனே தருணம் இது யாமி குத்த கனமதுர நீர் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முக்தி பிரகதியு நீ கொடுத்து தவபுரிய வேணு நெய்த வடிவேலா அருணாதல பாத பத்மம் அது நிதமு மேது திக்க அரிய தமிழ் தானளித்த மயில்வீரா அதிசய நேகமுற்ற பழனிமலை மீது தித்த அழகதிர் வேரகத்தின் முருகோனே. எந்த குறை என்றாலும் கந்த கடவுளிடம் முறையிட்டால் எந்த வினையும் இனி வரவிருக்கும் வினைகளும் ஓடிவிடும் என்பார்கள். ஆனால் முருகனை எப்படி வழிபட்டால் அவனது அருளை பெற முடியும்? கடுமையான விரதம் இருக்க வேண்டுமா? என்ன மந்திரம் சொல்ல வேண்டும்? எத்தனை நாட்கள் எத்தனை முறை சொல்ல வேண்டும் என்பது போன்ற குழப்பங்களும் கேள்விகளும் இருக்கும். இதற்கு அருணகிரிநாதர் தன்னுடைய பாடலில் பதில் சொல்லி உள்ளார். அருணகிரிநாதர் தான் பெற்றதை போல் உலகில் உள்ள அனைவரும் முருகப்பெருமானின் அருளையும் தரிசனத்தையும் பெற வேண்டும். அவர்களின் மனக்குறைகள் நீங்கி பெருவாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் பல ஆயிரம் பாடல்களை திருப்புகள் தொகுப்பாக பாடி வைத்துள்ளார். அதனால்தான் முருகனின் அருளை பெற வேண்டுமானாலும் என்றாலும் சரி, என்ன பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்றாலும் சரி, திருப்புகள் பாடுங்கள் என ஆன்றோர்கள் வழிகாட்டுகின்றனர். பொதுவாக எந்த கடவுளின் முன் போய் நின்று நமக்கு கேட்பதற்கு பல கேள்விகள், கோரிக்கைகள் வைப்பதற்கு பல விஷயங்கள், கொட்டி தீர்ப்பதற்கு பல கஷ்டங்கள் குறைகள் இருக்கும். அவற்றைத்தான் கடவுளின் முன் பட்டியலிடுகின்றோம். ஆனால் இந்த உலகத்தையே படைத்து இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த இறைவனுக்கு தெரியாதா நமக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று? முருகா, எனக்கு உன்னை தவிர எதுவும் வேண்டாம். எனக்குள் இருக்கும் தீயவை அனைத்தையும் நீக்கி உன்னுடைய பக்தராக இருக்கும் தகுதியை எனக்கு கொடு. அதனால் இப்போது எடுத்திருக்கும் மனித பிறவியிலாவது அரை நிமிடம் உன்னை மனமுருக வேண்டும் பாக்கியத்தை கொடு என கேட்டும் அருணகிரிநாதர் அரை நிமிடம் மனதார உண்மையான அன்புடன் உள்ளம் முருகி முருகனை வேண்டிக் கொண்டால் இந்த உலகில் சகல செல்வங்களையும் அனைத்து விதமான நலன்களையும் பெற்று வாழ முடியும். அதோடு இந்த வாழ்க்கைக்கு பிறகு முக்தி என்ற பெரும் பாக்கியத்தை முருகன் தருவார் என்று அருணகிரிநாதர் கூறுகின்றார். தினமும் மனதார அரை நிமிடம் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு அந்த திருப்புகழ் பாடலை பாடி வந்தால் முருகன் பெருமான் நீங்கள் கேட்ட வரத்துடன் கேட்காத வரத்தை மட்டுமல்ல, நினைத்து பார்க்காத அனைத்து விதமான நலன்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பார் என்பதை அருணகிரிநாதரே இந்த பாடலில் சொல்லியுள்ளார். முருகப்பெருமான் ஆறுமுகம் பன்னிரு கைகளும் கொண்டு தன்னுடைய பக்தர்களை காத்து அருள் வழங்கக்கூடியவர். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.